எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றிய பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா, தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவர் அடிமலர் அருளை அருள் தமிழ் துர்மிக்கியான திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் மாசி மாதம் 18, ஆங்கிலம் மார்ச் மாதம் 2, முஸ்லிம் ஜமாத்துல் ஆகிர் மாதம் 2. கிழமை வியாழன், திதி சதுர்த்தி, பிற்பகல் 3:11 வரை, அதன் பின்னர் பஞ்சம். நட்சத்திரம் அஸ்வினி, பின்னிரவு 3:48 வரை, அதன் பின்னர் பரணி. யோகம் அமிர்த யோகம், அஸ்வினி நட்சத்திரம் உள்ளவர், அதன் பின்னர் யோகம் சித்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. தேவானாம் ச ருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே க்ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு ப்ரசோதயாத். ஜெயம் ஸ்ரீ விஹனச மகா குரவே நம. சௌதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. ஸ்ருதிஸ்மிருதிநிதிபூர்ணம் சாஸ்திரகல்லோலசங்குலம் விஷ்ணுபக்த்யுதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீவிகலோன்னவம். நைமிஷே நிமிஷக்ஷேத்ரே கோமத்யாசமலங்கிருதே ஹரேராராதனாசக்தம் வந்தே விகனசம் முனிம். வைணவ ஆகமத்தில் 2 ஆகமங்கள் அமைந்துள்ளன. ஒன்று வைகானசம், மற்றொன்று பாஞ்சராத்திரம். இவ்விரண்டினுள்
வைகானச ஆகமத்தின்படி அமைந்தருளியுள்ளது. அருள்மிகு கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்ட வாசப்பெருமாள் திருக்கோயில். தருமமிகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மாநகரில் கோயம்பேடு என்ற இடத்தில் அமைந்துள்ள திருத்தலம். தென்கலை சம்பிரதாயத்தை திக்கெட்டும் முழக்குகின்ற திருக்கோயில். இத்திருக்கோயில் இதிகாசமான இராமாயண காவியத்துடன் தொடர்புடையது என்று போற்றுகின்றனர் பெரியோர்கள். மங்கள குணஸ்வரூபியான சர்வேஸ்வரன் பரமாத்மா மகாவிஷ்ணு பக்தர்களை பணிகொள்ள பேராசை கொண்டுள்ள காரணம், பக்தன் ஓரடி பகவானை நோக்கி நடந்தால் அந்த பக்தனை நோக்கி 10 அடிகள் பகவான் வந்தருளுகின்றார். பக்தனுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்ற பேராசை பகவானுக்கு உள்ளது. அந்த பக்தன் அந்த பகவானின் பேராசையை புரிந்து கொண்டு பற்றுக்களை அறவே விட்டு பற்றற பகவானின் பத கமலங்களை சரணடைய வேண்டும். வைணவ கோட்பாடு என்பதே சரண் புகுவது என்பதால் 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பகவானால் அருளப்பட்டது. அவை அனைத்திற்கும் சிகரம் வைத்தது போன்று ஓ சரமஸ்லோகத்தை பகவான் அருள்வாளித்தருளியிருக்கின்றார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேஹம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷய ஸ்வாமி மாது. எல்லா அறங்களையும் விட்டுடித்து என்னிடம் சரண் புகுபவர்களை நான் காத்தருகிறேன். ஆக பக்தன் மீது பகவான் பேராசை கொண்டிருக்கின்றார். இந்த பேராசையை இந்த பார் உலகிற்கு பதிவு செய்கின்றது சென்னையின் பச்சிம பாகத்தில் விக்ஷாரண்ய திருத்தலத்தில் குசலவபுரி என்னும் வால்மீகி ஆசிரமத்தில் சாயா விமானமும் குசலவ தீர்த்தமும் கூடிய திவ்ய திருத்தலத்தில் அருள்மிகு கனகவள்ளி தாயார் சமேதனாய் ஸ்ரீ விக்கனச மகாமுனிவரால் ஆராதிக்கப்பட்ட ஆதிசேஷன் கீழே அமைந்தருளி இருக்கின்றான். அமர்ந்த திருக்கோலத்தில் அந்த திருக்கோலமே ஸ்ரீ வைகுண்ட வாசப்பெருமாள். அந்த வைகுண்ட வாசப்பெருமாள் பக்தர்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்பதற்காக தர்மமிகு தமிழகத்தில் கோயம்பேடு என்ற திருத்தலத்தில் ஓர் திருக்கோயில் கொண்டு ஸ்ரீ வைகுண்ட வாசப்பெருமாளாக நின்ற கோலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற வாழ்க்கை எனும் சக்கரத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற பக்தர்கள் நின்றும் கிடந்தும் இருந்தும் நடந்தும் ஓடியும் தங்கள் வாழ்க்கை தேரை செலுத்தி வருகின்றனர். அவர்களை சாந்த பாவத்துடன் அமர வைப்பதற்காகவே அந்தோ பகவான் நின்ற கோலத்திலே சேவை சாதித்தருளுகின்றார்.
இந்த நின்ற கோலத்தின் தத்துவமே பக்தனே நெஞ்சத்துனுள் என்னை நிற்கவை உன் வாழ்க்கையை அமைதியாக அருட்பிரவாகமாக அமர வைக்கிறேன். ஓர் புதிய சிந்தனையை நமக்குள் அமைக்கின்றது அருள்மிகு கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்ட வாசப்பெருமாள் திருக்கோயில். இத்திருக்கோயிலே ஓர் அற்புதமான தெய்வீக நாடகம் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரமூர்த்தி திருக்கல்யாண வைபவம். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரமூர்த்திக்கு திருமஞ்சனம். பக்தர்களின் தரிசனத்திற்காக இங்கே இத்திருக்கோயில் பல தெய்வ திருவுருவங்களுடன் திருக்காட்சி பொழிந்தருளுகின்றது. அருள் வெள்ளம் வருகின்றது, அள்ளி பருகுங்கள் அன்பர்களே. இங்கே அஸ்வமேத யாகத்தின் பொழுது ராமர் குதிரையை மீட்பதற்காக வந்து சீதையும் ராமனும் ஒன்றாக இங்கே சந்தித்து கொண்டதாக இந்த சரித்திரத்தில் பேசப்படுகிறது. வைகுண்ட பெருமாள் என்றாலே அமர்ந்த கோலத்திலே ஆசீனமாக வீற்றிருந்த கோலத்திலே இருப்பார். இந்த கோவில் மட்டும் பெருமாள் நின்ற திருக்கோலம். பெருமாளுடைய வலதுபுறத்திலே ஸ்ரீதேவி தாயார், இடதுபுறத்திலே பூமிதேவி தாயார். பெருமாள் திருமார்பிலே மகாலட்சுமி தாயார். திருப்பதி வாரத்தில் பெருமாளுக்கு 108 லக்ஷ்மிஹாரம், ஷலக்ராமஹாரம். பெருமாள் உற்சவர், பக்தவத்சலன் என்று பெயர் பெருமாளுக்கு. காரணம், பெருமாள் திருவாழி திருச்சங்கு, வலது கை அபயஹஸ்தம், இடது கையானது ஆக்வான முத்திரை. பக்தர்களை தன்னருகிலே வாங்கோ என்று பெருமாள் அழைத்து வலது கையினாலே ஆசீர்வாதம் பண்ணுவதனாலே பக்தவத்சலன் என்ற ஒரு திருநாமம். வளமார் வைணவ சித்தாந்தத்தை வளர்ந்தோங்க வைத்தவர் உடையவர் எம்பெருமானார். ஸ்ரீபாஷ்யகாரர், கோயில் அண்ணன், திருப்பாவி ஜீயர் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜ முனிவர், புரட்சி திலகம் என்ற பட்டமே அவருக்கு பொருத்தமானதா? ஜாதி மத இன வேற்றுமையை கலைத்தவர். அவரை வாழ்த்துவது வைணவத்தை வாழ்த்துவதாகும். இந்த திருக்கோயிலில் தளிகை சமர்ப்பித்து